நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 8 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு வடக்கு டெல்டா மேற்கு பகுதியிலையும், அதாவது தஞ்சாவூர் அரியலூர் மாவட்ட எல்லைப்பகுதி, மயிலாடுதுறை கடலூர் மாவட்ட எல்லைப்பகுதி, அரியலூர் மாவட்ட எல்லைப்பகுதி, மேலும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி, மன்னார்குடிக்கு சாரல் மழை லேசான மழை காற்றுடன் பெய்தது. திருவாரூருக்கு இரண்டாவது நாளாக நல்ல மழை பொழிவு. நேற்றைக்கும் நேற்று முன்தினமும் நல்ல மழை பொழிவு திருவாரூர் தலைநகர் பகுதிக்கு. இப்படி வடக்கு டெல்டாவில் நல்ல மழை பொழிவை பெய்து தெற்கு டெல்டாவிலே தொடர்ந்து முத்துப்பேட்டை வேதாரண்யம் மற்றும் திருத்துறைப்பூண்டி பகுதியை, திருத்துறைப்பூண்டி கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்திருந்தாலும் முத்துப்பேட்டை வேதாரண்யம் பகுதியை தொடர்ந்து ஒதுக்கி வருகிறது. சுமார் ஒரு மாதங்களாக முற்றிலுமாக மழை இல்லாமல் இருக்கிறது முத்துப்பேட்டை மற்றும் வேதாரண்யம் பகுதி. இந்த நிலையில் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் மழை வாய்ப்பு குறைவு. அப்படி வந்தால் வடக்கு டெல்டாவிலையும் மேற்கு டெல்டாவிலையும் தான் லேசான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி வடக்கே வட இந்திய நிலப்பகுதிக்குள்ள, அதாவது பீகார் மற்றும் ஜார்க்கண்டு ஒடிசா சத்தீஸ்கர் பகுதிக்கு மழை கொடுக்கும் வகையில் சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது அப்படியே குஜராத் எல்லையோரம் வரைக்கும் நகரும் என்பதனால் காற்றோட திசை என்பது வடக்காக இருக்கும். காற்று குவிதல் என்பது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் ஆந்திர கர்நாடகா பகுதிகளிலையும் அதற்கு வடக்கே அதிகமாகவும் இருக்கும். மேற்கு காற்றோட வேகம் காற்று குவிதல் கடலோரம் கொண்டு வருதல் என்பது குறைவாக இருக்கும். வெப்பசலன இடிமழை பிடிப்பு டெல்டாவிற்கு இன்றைக்கு வருவது குறைவு. நாளை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதி அல்ல. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி மூன்று நாட்களும் டெல்டாவிலே மழை வாய்ப்பு இருக்கிறது. இது தெற்கு டெல்டாவில் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 11ஆம் தேதி திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் பகுதிக்கு, திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு தெரிகிறது. 11ஆம் தேதி இன்று வாய்ப்பில்லை, நாளை வாய்ப்பு இருக்கு உறுதியில்லை. 10, 11, 12 கூடுதல் வாய்ப்பு. இதில் 11ஆம் தேதி தெற்கு டெல்டாவிற்கு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இப்பொழுதைய வாய்வறிக்கை. ஆனால் பிற பகுதிகளில் இன்றைக்கு மட்டும்தான் இல்லைன்னு, இன்றைக்கு மட்டும்தான் வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தும் வடக்கு டெல்டா மேற்கு டெல்டாவில், மேற்கு டெல்டாவில்னா தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையை ஒட்டி உள்ள பகுதிகள், வடக்கு டெல்டானா மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்ட மயிலாடுதுறை மாவட்டமும் அரியலூர் மாவட்ட எல்லையோர தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியும் இதில் மழை இருக்கும். ஆனால் டெல்டாவோட மத்திய பகுதி மன்னார்குடி நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு இருக்கிறது. 11ஆம் தேதி தெற்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போது சொல்கிறோம். தெற்கு டெல்டா என்பது கடலோரப் பகுதி. நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரப் பகுதி, அதாவது வேதாரண்யம் தலைங்காயிறு பகுதி மற்றும் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இந்த பகுதிகளுக்கு 11ஆம் தேதி தான் கூடுதல் வாய்ப்பாக இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு, 10ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது கூடுதல் வாய்ப்பு. ஆக இப்படித்தான் நம்ம சொல்ல முடிகிறது. இப்பொழுதைக்கு கண்டிப்பாக வரக்கூடிய 10, 11, 12 கூடுதல் பரப்பளவு மழை பெய்யும் போது தெற்கு டெல்டாவிற்கு எட்டும் என்று நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏனென்றால் அப்படி தான் கடந்த அதிகமான வாய்ப்பு உள்ள பொழுதே பொழியாமல் போனது. நேற்றுக்கு எதிர்பார்த்தோம், அது மன்னார்குடியோட செயலிழந்தது. கடலோரத்திலிருந்து வந்தது, அது செம்போடை பெய்தது. செம்போடை, புஷ்பவனம், பெரிய குத்தகை போன்ற பகுதிகளுக்கு பொழிந்திருக்கும். நிச்சயமாக செம்போடை, புஷ்பவனம் மற்றும் நாலுவேதபதி போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே வடக்கே வெள்ளப்பள்ளம், விழுந்த மாவடி, வேளாங்கண்ணி, பறவை, நாகப்பட்டினம் வரைக்கும் பொழிந்திருக்கும். ஆனால் அது உள்ளே வந்து தலைங்காயிறு பகுதிக்கும் திருப்பூண்டி பகுதிக்கும் கொடுக்கவில்லை. அதே போல் நாகப்பட்டினம் மாவட்ட பிற பகுதிகளுக்கு இல்லை, ஆனால் கடலோரம் இருந்தது. ஆனால் 10, 11, 12 கண்டிப்பாக வாய்ப்பு. 11ஆம் தேதி கூடுதலாகவும் பிற பகுதிகள், பிற நாட்களில் டெல்டாவின் பிற பகுதிகளில் நல்ல மழை பொழிவையும் கொடுக்கும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும்
தற்பொழுது காவிரி நீர்ப்பிடி பகுதியில் மழை பெய்து வருகிறது. நேற்றைய முன்தினத்தை விட நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் மழை. நேற்று முன்தினம் வந்து வயநாட்டில் மட்டும் மழை, அதாவது கபடிக்கு உள்ள நீர்ப்பிடிப்பு பகுதி, கபடி நீர்ப்பிடிப்பு பகுதியில் மட்டும் மழை. ஆனால் நேற்றைக்கு குடகு மற்றும் கபடி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு. அது கர்நாடக அணைக்கு அந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக அணையில் ஏற்கனவே நமக்கு திறந்து விடப்பட்டதால் அணை நீர் மட்டம் வந்து இறங்கி இருக்கு, அதை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப பெயில அளவாக 10,000 5,000 என்ற அளவில் நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 1 TMC என்ற அளவில் வருது. இந்த அளவில் வந்தால் 10 நாள் ஆகும் கர்நாடக அணை நிரம்புவதற்கு, கபினி எல்லாம் போன்றவை. ஆனால் மழை பொழிவானது சீராக தொடர்ந்து கபினிலேயே பெய்து, கபினி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் தொடர்ந்து வயநாடு குடகு போன்ற பகுதிகளில், அதாவது சரிக்கு சுருக்கமாக சொல்லப்படல், குடகு என்பது KRS நீர்பிடிப்பு பகுதி, வயநாடு என்பது கபினி நீர்பிடிப்பு பகுதி. இந்த இடத்துலையே ரெண்டு இடத்துலையும் தொடர்ந்து பெய்யாது. ஒரு நாள் குடகு, ஒரு நாள் கபினி, இல்லாட்டி ரெண்டு இடத்துலையும் இல்லாமல் தேனி மாவட்ட பகுதி இல்லைன்னா வால்பாறை பகுதி, இப்படி மாறி மாறி இருக்கும். இப்படி மாறி மாறி வரும்போது லேசான மழையாவது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் வயநாடு குடகு பகுதியில். கண்டிப்பாக வயநாடு கொஞ்சம் மேற்குப்புறம் இருக்கிறதுனால வயநாட்டில் நல்ல மழை பொழிவு இருக்கிறது, கேரள எல்லையோர பகுதிகளில். ஆனால் அது உடனடியாக கர்நாடக அணையை நிரப்பாது. இன்னும் ரெண்டு நிகழ்வுகள் நாம் கடந்தாக வேண்டும். ஆகஸ்ட் போன்று இல்லாமல் மழை பொழிவை கொடுக்க தொடங்கியிருக்கிறது. அந்த மாதிரியான வானிலை தொடர்ந்து இன்னும் ரெண்டு நிகழ்வுக்கு இப்படியே தான் இருக்கும். இந்த நிகழ்வு இல்லாமல் அடுத்ததாக வரக்கூடிய 12ஆம் தேதி ஒரு நிகழ்வு, அது 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அந்த நிகழ்வும் இப்படிப்பட்ட வானிலை தான் கொடுக்கும். அடுத்த 18ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் இன்னும் கூடுதலாகவும் மழை பொழிவை வயநாடு குடகு போன்ற பகுதிகளில். ஆக இம்மாத இறுதி நிகழ்வு அதை விட கூடுதலாகும். அக்டோபர் மாதம் முதல் 3 வார நிகழ்வு 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆக நிச்சயமாக செப்டம்பரில் ஒரு 2 வாரம், அக்டோபரில் ஒரு 3 வாரம், 5 வாரம் மழை பொழிவு இருக்கிறது. நாட்கள் நகரவில்லை, அவ்வளவு தான். நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 10ஆம் தேதிக்கு மேலே உள்ள நிகழ்வு தீவிரமடையணும். அந்த 10ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு 12ஆம் தேதி வருகிறது. இந்த 12ஆம் தேதி நிகழ்வும் சற்று தான் தீவிரமடையும் இருக்கிறது. 18ஆம் தேதி நிகழ்வு தான் ஆந்திர பிரதேசத்தில் அமையும். அதாவது 20க்கு மேலே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அக்டோபர் 20 வரைக்கும் அந்த மாதிரி மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருங்கள். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12க்கு பிறகு மாத இறுதி நாட்கள் வரைக்கும் 18ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தில் அமையும் பொழுது தமிழ்நாட்டின் கரையோரமும் காற்று சுழற்சி அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான ஒரு மழைப்பொழிவை, வெப்ப சிலட காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவமழை, வெப்பஜலனம் எல்லாம் இணைந்த மழைப்பொழிவாக வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேல் அமையும். ஆகவே விதைக்கக்கூடிய விவசாயிகள் சற்றே காத்திருந்து மழைப்பொழிவு அடிக்கடி கிடைக்குமாறு, அதாவது தெளித்து விட்டு முளைத்து விடும் ஒரு நாளில் தெளிச்சிட்டிங்கன்னா, ஆனால் அது தொடர்ந்து உங்களுக்கு மழை கொடுக்கணும் இல்லையா, உயிர் கொடுக்கணும் இல்லையா, அதற்கான மழைப்பொழிவுகள் கிடைக்கும் நாட்கள் வந்து 18ஆம் தேதிக்கு மேலே தான். வாரத்துக்கு 2 நாள், வாரத்துக்கு 3 நாள் இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தினசரி மழை பொழிந்து கொண்டே இருக்கும். அருகருகே பொழியும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஒதுக்கிய இடத்துல மீண்டும் பொழிய ஒரு இடத்துல குறைந்தபட்சம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பெய்யணும்னா அது 18ஆம் தேதியிலேருந்து நாம் காட்டிருக்கணும். ஒதுக்கிட்டே இருக்கும், ஆனால் மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒதுக்கிய இடத்திற்கும் பெய்யணும்னா அது 18ஆம் தேதிக்கு மேல் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.